பெரும்பாலானவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டு முறை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள விஷயம் வந்து புரியப்படல. ஏன் தமிழ்நாடு தேர்வாணையம் பின்பற்றாம இருக்காங்க? அதற்கான காரணம் எனக்கு சரியா விளங்கல. பெண்கள் தான் அதிகமா போயிருக்காங்க, அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது. அதுக்கு காரணம் என்ன சார்? ஏன் நான் இப்ப சொல்றேனே, இப்ப நான் குரூப் ஒன்ல எடுத்துக்கோங்க, அது 16வது ரேங்க் பெற்ற ஒருத்தருக்கு ஏன் டெபுட்டி கலெக்டர் கிடைக்கல? ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து என்ன இதை வந்து அவங்க ஏத்துக்கல. ஏபிபி நாடகர்களுக்கு தமிழ் வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணல்ல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழக அரசு பணியிடங்கள்ல 40% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த 40% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதனால ஆண் போட்டித் தேர்வுகள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. இதனால இந்த 40% இடஒதுக்கீடு முறையை உடனடியாக மறுபரிசீலனை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று ஆண் போட்டித் தேர்வுகள்ல சிலர் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பெண் விடுதலையே மண் விடுதலை என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்துல பெண்களுக்கு கூடுதலாக 10% இடஒதுக்கீடு கொடுப்பதையே ஆண் சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வருவதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்று இன்னொரு தரப்பு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம, இடஒதுக்கீட்டு முறை அரசு பணியிடங்கள்ல எப்படி பின்பற்றப்படுகிறது என்றே தெரியாமல் கண்ணை மூடிக்கொண்டு கருத்து சொல்லக்கூடிய ஒரு பட்டாளம் புற்றிசல் போல சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பரவி வர்றாங்க, கருத்து பதிவிட்டு வராங்க. இந்த நிலையில இந்த 40% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஆண் போட்டித் தேர்வுகளை பாதிக்குமா, இதனால் பாலின சமத்துவமின்மை உண்மையிலே நிலவுதா அப்படின்னு குறித்து விளக்குவதற்காக போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி ஐயாச்சாமி முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட நம்முடைய சந்தேகங்கள் குறித்த பதில்களை கேட்டு பெறுவோம். வணக்கம் திருமதி ஐயாச்சாமி முருகன். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, போட்டித் தேர்வுகள்ட்ட இருந்து இந்த 30%லிருந்து 40% இடஒதுக்கீட்டை அதிகரித்ததற்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது இல்லை. இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த 30%-40% இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய 30% பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதில் குறிப்பாக சொல்ல போனா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பின்பற்றக்கூடிய நடைமுறை எதிர்த்து தான். ஹேஷ்டாக் பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ் ஃபார் மென் இன் TNPSC, ஃபாலோ ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன், ஃபாலோ ராஜேஷ்குமார் தாரியா கேஸ், இப்படிங்கிறது தான் ட்ரெண்ட் ஆகுது. அப்போ முதல்ல இந்த 32-40% யாரும் எந்த ஒரு இடங்கள்லையும் வந்து ஆப்போஸ் பண்ணல, இதை முறையாக செயல்படுத்தணும் அப்படிங்கறதான் கோரிக்கை. இதை செயல்படுத்தும் பட்சத்துல ஆண் தேர்வர்கள் வந்து என்ன பெரிய பாதிப்புக்குள்ளாக மாட்டாங்க. ஆனா இப்போ இதே திரும்ப திரும்ப இந்த ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனை முறையா பின்பற்றவில்லை என்றால் தொடர்ச்சியாக போராட்டங்கள் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அப்படிதான் ட்ரெண்ட் இருக்கு. இல்ல, குறிப்பா இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், இந்த வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படின்னால என்னன்னே புரியாம பல பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. தனித்தனியா ஹரிசாண்டல்னா என்ன, வெர்டிகல் ரிசர்வேஷன் என்ன அப்படிங்கறத விளக்கிட்டீங்கன்னா தெளிவா இருக்கும். அரசியலமைப்பு சட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீட்டுக்கு வந்து வழிவகை செய்கிறது. அதில் இரண்டு வகையான இடஒதுக்கீட்டு நடைமுறை அப்படிங்கிறது இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் ரிசர்வேஷன். இந்த சோசியல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்ட விதி 16(4)ன் அடிப்படையில சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்காக வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீடு. இது பெரும்பாலும் சாதியை அடிப்படையாக வைத்து வழங்கக்கூடியது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாரிசாண்டல் அப்படின்னு வெர்டிக்கல் அப்படின்னா மேலிருந்து கீழே வரக்கூடியது. இப்ப 100 பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 31 பணியிடங்கள் பொது பிரிவினருக்கு, 26.5 பணியிடங்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கு, 20 பணியிடங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு, எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்டோர், அதுல அருந்ததியர்களுக்கு 3% சேர்த்து 18%, பழங்குடியின மக்களுக்கு 1%, இப்படி பின்பற்றக்கூடிய நடைமுறை தான் வெர்டிக்கல் மெத்தட். இன்னும் எளிமையா வெர்டிக்கல் மெத்தட சொல்லணும் அப்படின்னா, 1000 பணியிடங்கள் இருக்கு. இந்த 1000 பணியிடங்கள்ல 265 பணியிடங்கள் அப்படிங்கிறது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். அதுல எந்த விதமான கூடவோ குறைக்கவோ செய்ய முடியாது. இந்த 265 கான்ஸ்டன்ட். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும், இப்போ பொது பிரிவு ஒண்ணு இருக்கு, ஜெனரல் டேன் இல்ல ஜெனரல் கோட்டான் இருக்கு. அந்த கோட்டாவில பிற்படுத்தப்பட்டவர் எவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த 265 வந்து நம்ம பின்பற்றியதான் ஆக வேண்டும். அங்க இருக்கக்கூடிய அங்க 365 பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இங்க 265 பேரை அவங்க ஏற்கனவே வந்துட்டாங்களே, அதனால இவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறையை வந்து பின்பற்ற முடியாது. இதுதான் வெர்டிக்கல் ரிசர்வேஷன். ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே இந்த இடஒதுக்கீட்டு பிரிவு இருக்கு இல்லையா, இதுல இருந்து மினிமம் 30% இப்போது இருக்கக்கூடிய விதிப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சபார்டினேட் சர்வீஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா,
ஒவ்வொரு பணியிடங்களையும் மினிமம் 30% வந்து பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய 70% இடங்களுக்கும் பெண்களும் ஆண்களும் இணைந்தே போட்டியிடுவார்கள். இதுல இந்த ஹாரிசாண்டலை வந்து நம்ம இன்னும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெர்டிகலுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ ஒரு வெர்டிகலை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து ஜென்ரல் டேன்ல வந்து 100 பேர் வந்துட்டாங்க, அதனால இங்க 225 பேர் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும், குறைக்க முடியாது. ஆனா ஹாரிசாண்டலை பொறுத்த வரைக்கும் 225 பேர்ல 30% பெண்கள் வந்துட்டாங்க அப்படின்னா, அதை தனியா நீங்க வந்து என்ன பின்பற்றக்கூடாது. இதுதான் இந்த ஹாரிசாண்டலுக்கான விளக்கங்கள். இது மட்டும் இல்லாம 40% பெண்களுக்கு தற்போது கொடுக்கறாங்க கூடுதலா. நேரடியான கேள்வி என்னன்னா, இந்த 40% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால ஆண் போட்டி தேர்வுகள் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? இந்த 40% இடஒதுக்கீட்டால் ஆண் போட்டி தேர்வுகள் பாதிக்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு வந்து காம்படிஷன் நாங்க ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். எங்களுக்கான அந்த போட்டியிடக்கூடிய இடங்கள் வந்து எப்போதுமே கான்ஸ்டன்டா இருக்கு. போட்டியில இடங்களால வந்து என்ன 60% வர முடியும், நாங்க அப்படித்தான் வந்து வந்துட்டு இருக்கோம். பட் உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, குரூப் ஃபோர்ல வந்து ஒரு மேல் ஃபீமேல் கேண்டிடேட்டோட மேல் கேண்டிடேட் வந்து எப்போதுமே என்ன அதிகமா தான் இருக்கிறாங்க. அதுல சில எக்ஸப்ஷன் இருக்கு, குறிப்பா டைபிஸ்ட் போஸ்ட், ஸ்டெனோகிராஃபர், இதுல வந்து பெண் தேர்வர்கள் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. மித்தபடி வந்து பொதுவா பார்க்கும்போது ஆண் தேர்வர்கள் வந்து போட்டியிட்டு மெரிட்ல வர்றது பிரச்சனை கிடையாது. இப்படி மெரிட்ல வரும்போது எங்களுக்கான வாய்ப்புகளை முறையான இதுல அமல்படுத்தாம வர்றதுனால வரக்கூடிய பாதிப்பின் விளைவாகத்தான் வந்து இந்த 40% வந்து முறையாக அமல்படுத்தப்படணும்னா நாங்க கேட்கிறோம். 40% பெண்களுக்கு கொடுக்கறத வந்து ஆண்கள் எதிர்க்கல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா புதுக்கோட்டையம் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் ஆண் போட்டித் தேர்வர்கள் முதல்வருக்கு கடிதமே எழுதியிருக்காங்க, இதை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? இந்த தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதுல இந்த ஆண் தேர்வுகளுக்கு பெரும்பாலானவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டு முறை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள விஷயம் வந்து புரியப்படல. இப்ப உதாரணத்துக்கு அவங்க குரூப் ஃபோர் டேட்டாவை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, 2019 ஆம் ஆண்டு 2018 ஆம் ஆண்டு குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டோம்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட்ல அதிகமான பெண்கள் அதிகமான ஆண்கள் தான் இருப்பாங்க. பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையோட குறைவு தான். அப்போ இந்த இடங்க காம்படிஷன்ல மட்டும் எங்களால அதிகமா ஏன் வர முடியுதுன்னா, அந்த காம்படிஷன் வந்து நாங்க இப்படி நடைமுறை சிக்கல் இருக்கும் போதே அதிகமா வர முடியுது. அப்போ இந்த நடைமுறை சிக்கல் இல்லாம இருந்தா இன்னும் வரணும் அப்படிங்கறதான் கோரிக்கை. ஆனா இந்த நடைமுறை சிக்கல் புரியாம திரும்பவும் 10% கொடுக்குறாங்கிற புரிதல தான் நான் எடுத்துக்கிறேன். இது தேர்வருக்கு தேர்வர் வந்து மாறுபடும். இல்ல, அவங்க சொல்றது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே 30% கொடுத்தாங்க, அப்படி இருக்கும் போதே ஆண் போட்டி தேர்வுகள் ரொம்ப கம்மியா தான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள போனாங்க, பெண்கள் தான் அதிகமா போனாங்கிற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. அது புள்ளியல் அடிப்படையில் நீங்க தான் சொல்லணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப 40% இவங்க கொடுத்தா கூட மீதி இருக்கக்கூடிய 60% முழுமையா ஆண்களுக்கு வருமா, இல்ல அதுலயும் பெண்கள் போட்டி போடலாமா? மீதம் இருக்கக்கூடிய 60% அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி மெரிட். யாருக்கு திறமை இருக்கோ 60 இடங்களும் ஆண்கள் மெரிட்ல வந்தீங்கன்னா 60 இடமும் ஆண்களுக்கு தான், பெண்கள் 60 இடங்களும் மெரிட்ல வந்தாங்கன்னா பெண்களும் ஒரு அவங்களுக்கும் கம்ப்ளீட்டா அது மெரிட் தான். அதனால இந்த 60 அப்படிங்கிறது பொது போட்டி. இந்த 60 பொது போட்டியிலையுமே வந்து அவங்க அந்த நடைமுறை சிக்கலால எங்களுக்கு இந்த 60%-30% வந்து போயிருது. அதுதான் இங்க பிரச்சனை. பெண்களுக்கு ஏற்கனவே 30% கொடுத்துட்டீங்க, மீண்டும் ஒரு 10% கூடுதலா கொடுக்கும் பொழுது இன்னும் அதிகமா பெண்கள் போறதுக்கு தான வாய்ப்பு இருக்கும், உங்களுடைய வாய்ப்புகள் வந்து அங்க பாதிக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார்? இல்ல, நான் அதை வந்து போட்டி தான் டிசைட் பண்ணும், அதனால வந்து பெண்கள் ஆண்கள் என்னால வேறுபடுத்தி பார்க்க முடியாது. மீதம் இருக்கக்கூடிய 60 இடங்கள் வந்து போட்டி டிசைட் பண்ணும், மெரிட்ல வரக்கூடிய அது மேலோ ஃபீமேலோ யார் வேணாலும் எடுத்துக்கலாம், அதனால அது பெரிய பாதிப்பு இருக்காது. இப்போ அந்த மெரிட்டின் அடிப்படையில பார்த்தோம், நீங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான உரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை எடுத்துக்கிட்டா கூட, 50% பெண்களுக்கு 50% ஆண்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இது ஏற்புடையதா, இது ஏற்புடையதா இல்லையா அப்படிங்கிறத அரசு பல்வேறு புள்ளி விவரங்கள் தரவுகளோட முன்வைத்தா மட்டும்தான் வந்து தெளிவா இப்போதைக்கு வந்து கருத்து சொல்ல இயலும். இப்போ தமிழக அரசு துறையில வந்து கிட்டத்தட்ட 8.5 லட்சம் பணியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா, அதுல குறிப்பிட்ட சில துறைகள் குறிப்பா ஆசிரியர் பணியிடங்கள், செவிலியர்கள், இந்த மாதிரியான துறைகளில் பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அதே மாதிரி களப்பணின்னு சொல்லக்கூடிய ஃபீல்டு ஒர்க்கில் ஆண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10-15 வருஷம் டேட்டா இருந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு 50 ஆண்களுக்கு 50 அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். பட் அஸ் ஒரு போட்டித் தேர்வு பயிற்சியாளராக நான் கடந்த ஒரு 5-6 ஆண்டு காலமாக பார்க்கும்போது என்னன்னா, ஆண் தேர்வர்களை விட பெண் தேர்வர்கள் அதிகமான இடங்களுக்கு செல்றாங்க. இது ரெண்டு விஷயம் இருக்கு, வெறுமனே வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறதுனால மட்டும்னு கிடையாது, அவங்க திறமை இருக்கு, இந்த ரிசர்வேஷனோட சேர்த்து இந்த ரிசர்வேஷன் முறையை தப்பா பின்பற்றதுனால
கண்டிப்பா ஒரு 20% பெண்கள் வந்து உள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 40% அப்படிங்கிறது இப்ப போட்டி ஆண் போட்டித் தேர்வுகளுக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிறீங்க? பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த 60% ஆண்கள் வந்து திறமையா படிச்சுடுதுன்னா அந்த 60% முழுமையா ஆண்களே வந்துட முடியும். ஆண்கள் வந்துட முடியும். எங்களுக்கு அதுக்கு ஆண்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா குரூப் ஃபோர்ல ஜூனியர் ஸ்டேஷன்ல அதிகமான ஆண்கள் வந்து வந்திருக்காங்க 2018 குரூப் ஃபோர்ல. இதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய டேட்டாவில் அந்த ஒரு டேட்டா மட்டும்தான் பப்ளிக்கா கிடைக்குது, அதை வச்சு நான் சொல்றேன். ஆனா இதுல எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சமீபத்தில் 2019 நடைபெற்ற குரூப் டூ தேர்வு, அதற்கு அதே வருஷம் நடைபெற்ற குரூப் ஒன் எக்ஸாமினேஷன், இந்த ரெண்டுலையும் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தேர் அதிகமாக வந்து உள்ளே வந்திருக்காங்க, சரியா? ஏன்னா ஒரு அதில் குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் 1334 பணியிடங்கள், குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் 181 பணியிடங்கள். இதில் குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 767 பீப்புள் உமன் கேண்டிடேட், ரிமைனிங் மேல் கேண்டிடேட். பட் குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் 181 கிட்டத்தட்ட 70% தேர் உமன். இதுல நான் இன்னும் ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் தேர்வருங்க, அவர் வந்து 16th இடத்துல இருக்கிறார், சரியா? ஒட்டுமொத்த தரவரிசை அடிப்படையில அவர் 16th இடத்துல இருக்கிறார். மொத்த டெபுட்டி கலெக்டர் துணையாட்சி பணிகளுக்கான காலி பணியிடங்கள் 27. ஆனா அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒருத்தர், பிசி மேல் கேண்டிடேட், அவர் 16th இடத்துல இருக்கிறாரு. அவருடைய மார்க் அப்படிங்கிறது 531.something. அவருக்கு துணையாட்சியர் பணியிடம் கிடைக்கல. ஆனால் அவருக்கு அடுத்திருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒரு பெண் கட் ஆஃப் அப்படிங்கிறது 530 தான் இருக்கு, ஒரு 1.5 மார்க் குறையாது. ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து துணையாட்சியர் பணியிடம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த 530 எடுத்த பொண்ணுக்கு ஏன் துணையாட்சியர் அதிகமான கட் ஆஃப் இருந்தும் ஆணுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி இந்த ஹாரிசான்டல் ரிசர்வேஷனை முழுமையாக பின்பற்றாதது மட்டும்தான். அந்த ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் கிடையாது. இப்ப நீங்க குரூப் ஒன் டேட்டா தான் நான் சொல்றேன். இப்ப குரூப் ஒன்ல 9th இடம் பெற்ற ஒரே ஒரு ஆண் தேர்வர் இருக்கார், சரியா? அந்த ஆண் தேர்வர் 10th இடம் பெற்றிருந்தார் அப்படின்னா கூட அவருக்கு துணையாட்சியர் பணியிடம் கிடையாது. இது இப்போது டிஎன்பிஎஸ்சி பண்ணக்கூடிய நடைமுறை. ஆனா டிஎன்பிஎஸ்சி முறையாக இந்த ஹாரிசான்டல் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணியிருந்தா, அந்த 9th சாரி அந்த அவருக்கு இன்னும் 2 ஆண்கள் வந்து என்ன துணையாட்சியர் பணியிடங்களை பெற்றிருப்பாங்க. நீங்க கேட்கலாம், துணையாட்சியர் பணியிடங்கள்ல ஆண்களும் இருக்கிறார்களே அப்படின்னா, அந்த ஆண்கள் வந்து பொது பிரிவில் வர்ற அல்ல, சில பேருக்கு வந்து பிசிக்கலி சேலஞ்ச் அந்த ஒரு ரிசர்வேஷன் கீழே வந்திருக்காங்க, தமிழ் வழி இடஒதுக்கீட்டின் கீழே வந்திருக்காங்க. அப்போ பொதுவான விஷயத்துல கொண்டு போய் நம்ம இதை வைக்க முடியாது. சோ இப்ப வந்து இந்த 30% இருந்து ஒரு 10% கூடுதலா பெண்களுக்கு கொடுத்து பிரச்சனை இல்ல, வேற இந்த இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றுவதில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா அந்த இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றுவதில் தான் பிரச்சனை. இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றுவதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது நீங்க பட்டியலிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னா, அவங்க ஏன் இதை பின்பற்றாங்க அப்படிங்கறது தெரியல. அதாவது வந்து முதல் முதலா இடஒதுக்கீட்டு வழக்கு அப்படிங்கறது இந்திரா ஷவானி வழக்கு 1992, அதுல அனில்குமார் அப்படிங்கக்கூடிய வழக்குல தான் ஏன்னா ஒரு வெர்டிகல் ரிசர்வேஷன் எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒரு ஹாரிசான்டல் ரிசர்வேஷனை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ நான் ஒரு வெர்டிகல் இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், சரியா? ஒரு வெர்டிகல் ரிசர்வேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1000 பணியிடங்கள், அதுல 310 இடங்கள் பொது பிரிவுனா 310 இடங்களை பொது பிரிவு, அதுல யாரெல்லாம் எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக இப்போ எம்பிசியை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், அதான் கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. 20% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் எம்டிசி பிரிவினருக்கு 200 இடங்கள் ஒதுக்கப்படணும். இந்த 200 எடுக்கிறோம் தெரியுமா, இதுதான் வெர்டிகல் ரிசர்வேஷன். இந்த 200 இருந்து தனித்தனியா பிரியறது இருக்கு இல்லையா, அதுதான் ஹாரிசான்டல் ரிசர்வேஷன். இந்த 200 இடங்கள்ல இருந்து எப்படி பிரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் வழியில் படித்தவர்கள், முன்னாள் இராணுவத்தினர், பெண்கள், இவங்க எல்லாத்துக்கும் ஒதுக்கிடுதான் இந்த ஹாரிசான்டல் ரிசர்வேஷன். இப்ப இந்த ஹாரிசான்டல் ரிசர்வேஷனை பின்பற்றும் போது என்ன நடைமுறையை பின்பற்றணும் அப்படிங்கறதான் ராஜேஷ்குமார் தாரியா வழக்கு. அதுல உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கு, இந்த வெர்டிக்கல் இருந்து நீங்க ஹாரிசான்டல் ஃபாலோ பண்ணும்போது ஒட்டுமொத்தமாக 200 மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களை மெரிட் அடிப்படையில் தரவரிசை அடிப்படையில் நீங்க எடுத்துக்கோங்க, சரியா? எடுத்துருங்க. அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் செக் பண்ணுங்க, போதுமான பெண் தேர்வர்கள் 30% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 60 பெண் தேர்வர்கள் இருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்க முதல்ல பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த 200 60 பெண் தேர்வர்கள் இருந்துட்டாங்க அப்படின்னா, நீங்க தனியா ஹாரிசான்டல் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த வெற்றிகளுக்குள்ளே அந்த கிரிட்டீரியா வந்து என்ன நிறைவடைந்தது. ஏன் அப்படின்னா, இந்த ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அவர்களுக்கு சம வாய்ப்பை அளிக்கும் நோக்கத்தோடு அரசியலமைப்பின்
சட்டப்பிரிவு 15 சப்செக்ஷன் 3 படி என்ன வழங்கப்படுகிறது, நீங்க வெர்டிகல் மாதிரியே ஹாரிசாண்டலை பின்பற்ற கூடாது. இப்பதான் இப்போ ஓகே, இப்போ இந்த 60 பேர் போக 200 பேரும் பெண்களா இருக்கிறாங்க, அது எந்த பிரச்சனையும் கிடையாது, தே ஆர் மெரிட். இப்போ எப்போ ஹாரிசாண்டல் இவங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 60 பெண்கள்ல 30 பெண்கள் தான் இருக்கிறாங்க, இன்னும் 30 பெண்கள் தேவை. அப்ப என்ன பண்ணணும், பாட்டம்ல இருந்து 30 மேல் கேண்டிடேட்டை நீங்க ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டு 200 பின்னாடி இருக்கக்கூடிய தரவரிசை பட்டியல இருந்து இருக்கக்கூடிய பெண் தேர்வர்கள் எடுங்க. இந்த 30 பேருக்கு தான் நீங்க ஹாரிசாண்டலை பின்பற்றணுமே தவிர்த்து, முதல்ல 200 இருக்குன்னா அதை 60 பெண்களுக்குன்னு பிரிச்சு வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய 140 பொது போட்டிக்கு விடக்கூடாது. அப்ப ஏற்கனவே பின்பற்றிட்டு இருக்காங்க, இப்பதான் இப்படிதான் பின்பற்றிட்டு இருக்காங்க. பட் ராஜேஷ்குமார் தாரியா வழக்கு வந்து இதை கிளாரிஃபை பண்ணக்கூடாது, முதல்ல நீ மெரிட்ல எடு, அதுல ரெக்யூர்ட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா ஹாரிசாண்டல் போங்க அப்படிங்கறதா அந்த வழக்கு. உச்சநீதிமன்றத்தினுடைய பிரச்சனையை ஒற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்படின்னு நான் கருதுகிறேன். அது மட்டும் கிடையாது, ரஞ்சித் குமார் வெர்சஸ் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கக்கூடிய வழக்கு வந்து 2013 நடைபெற்றது. அதுல அந்த கேண்டிடேட் வந்து இந்த மாதிரி விஷயத்தை தான் சேலஞ்ச் பண்ணி பண்றாரு. அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, டிஎன்பி சாரி ஹைகோர்ட் நாகமுத்து பெஞ்ச், அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் நாகமுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து ராஜேஷ்குமார் தாரியா வழக்கினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றியே ஆக வேண்டும், தட் இஸ் நோ அதர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அத டிஎன்பிஎஸ்சி இதுவரைக்கும் பின்பற்றவில்லை. இது ஏன் இப்ப பிரச்சனைக்குரியாத ஆகுதுன்னா, இப்பதான் இந்த தேர்வர்கள் கிட்ட இதை பத்தின விவாதமே வந்திருக்கு. 10% கூடுதலா கொடுக்கும் போதுதான் விவாதம் வந்துருக்கு. அதற்கப்புறம் இதுல பாதிக்கப்படக்கூடிய கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு முடிய கிடையாது, அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. பட் இப்போ இதனால நிறைய விழிப்புணர்வு வந்ததுனால இந்த விஷயத்த வந்து என்ன அவங்க முறையா பின்பற்றணும்னு சொல்றாங்க. கடந்த கால 2018 2020 வரைக்கும் நடந்த தேர்வுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல பெண்கள் அதிக அளவு, இப்ப குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த முக்கியமான தேர்வுகள்ல பெண்கள் அதிக அளவு உள்ள போயிருக்காங்களா, இல்ல ஆண்கள் அதிக அளவு உள்ள போயிருக்காங்களா பணிகள்ல? பெண்கள் தான் அதிகமா போயிருக்காங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு காரணம் என்ன சார்? அதற்கான காரணம் ஆண்களுக்கான வாய்ப்பு, இந்த இடஒது ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் மெத்தட வந்து முறையா அப்ளை பண்ணாததான் ஒரு காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. அது 30%, 40% காரணம் கிடையாது, நல்லா காரணமே கிடையாது. ஏன் நான் இப்ப சொல்றேனே, இப்ப நான் குரூப் 1 எடுத்துக்கோங்க, அது 16th ரேங்க் பெற்ற ஒருத்தருக்கு ஏன் டெபுட்டி கலெக்டர் கிடைக்கல? அவர் டிஎஸ்பி எடுத்திருக்காரு, அவர் அவர் துணை ஆட்சியர்ல போய் உட்காரக்கூடிய ஒரு கேண்டிடேட், அவருக்கு வந்து என்ன திறமை இருக்கு, தகுதி இருக்கு, 531.5 மார்க் எடுத்திருக்காரு. இப்போ அந்த ராஜேஷ்குமார் தாரியா வழக்கு இல்ல இந்த வெர்டிகல் ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் முறையா பின்பற்றி இருந்தா இப்போ கூடுதலாக ஒரு 20 ஆண்கள் வந்திருப்பாங்க, கண்டிப்பா ஒரு 20 ஆண்கள் வந்திருப்பாங்க. நான் மார்க்கை வச்சு சொல்றதுக்கான காரணம் அதுதான், இல்ல 9th ரேங்க் எடுத்த கேண்டிடேட்டு 10th ரேங்க் எடுத்திருந்தா கூட அவருக்கு டெபுட்டி கலெக்டரே கிடைச்சிருக்காரு. இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் மேன் இன் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இப்போ இந்த புரிதல் இல்லாம பதிவிடக்கூடிய இந்த போட்டித் தேர்வுகளுக்கு நீங்க எளிமையா அவங்க புரிய வைக்கணும் அப்படின்னா எப்படி சார் சொல்லுவீங்க? சில தேர்வுகளுடைய மனநிலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து என்ன இதை வந்து அவங்க ஏத்துக்கல, சரி 32-40% அப்படிங்கறது சில குறிப்பிட்ட பிரிவினர் வந்து ஏத்துக்கல. பட் ரிசர்வேஷனை முழுமையா புரிந்து ஒரு முழுமையான ஒரு விசால பார்வை இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து பெரும்பாலான பேர் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. நீங்க மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் மெனின் டிஎன்பிசி தான் இருக்கும். பட் நீங்க 32-40% அப்படிங்கறத நீங்க பெரும்பாலும் வந்து அதை எதிர்த்து நீங்க பார்க்க முடியாது. இன்னொன்னு வந்து லாஜிக்கலா இது அரசினுடைய ஒரு முடிவு, அரசினுடைய முடிவை எதிர்ப்பது அப்படிங்கிறது அது மிகப்பெரிய அளவுல வந்து வேணும். அப்போ இங்க ஒரு தேர்தலுக்கு நான் சொல்லக்கூடிய என்ன விஷயம்னா, நம்முடைய கருத்து அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கருத்தா இருக்கணும். இந்த ஒட்டுமொத்த கருத்து அப்படிங்கிறது இந்த ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனை முறையா பின்பற்றினா பாதிக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிறத தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஆண் தேர்வர்களா பெண் தேர்வர்களா 30-40 இந்த இடத்துக்குள்ள நம்ம வந்து போகவே கூடாது. நம்ம செய்யக்கூடிய ஒரே விஷயம் இந்த நடைமுறை சிக்கலை தீர்க்கணும் அப்படிங்கிறதும். ஒரு போட்டி தேர்வு பயிற்றுனரா, ஒரு பயிற்சி மையம் நடத்தக்கூடிய ஒரு தலைவரா, அரசுக்கு என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்க சார்? அரசுக்கு வந்து என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, இன்னும் வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது நிறையா வரணும். வெளிப்படைத்தன்மை வர வர மட்டும்தான் வந்து என்னன்னா அரசு நிர்வாகம் வந்து என்ன திறம்பட செயல்படணும். அரசு நிர்வாகம் திறம்பட செயல்படணும் அப்படின்னா முதல்ல நீங்க பணியாளர் தேர்வையே முறையாக தெரிவு செய்தால் மட்டும்தான் என்ன ஒரு எஃபிஷியன்ட் கவர்னன்ஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படிங்கக்கூடிய பட்சத்தில்
ஒரு அட்டவணை டிஎன்பிஎஸ்சி ஒரு அனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல. இப்ப 2021 ஆண்டிற்கு நிறைய தேர்வுகளுக்கான அட்டவணை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 6 எக்ஸாமினேஷனுக்கோ 7 எக்ஸாமினேஷனுக்கோ நோட்டிபிகேஷன் வந்துருக்கு. வி கேன் அக்செப்ட் இந்த மாதிரி செகண்ட் வேவ் வந்துச்சு, ரெண்டாவது அலை வந்தது அப்படின்னு ஏத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த வருஷம் நடத்த மாட்டோம், அடுத்த வருஷம் நடத்துங்க நடத்த போறோம்னு சொன்னா தேர்வுகள் வந்து புரிஞ்சுப்பாங்க. இப்போ வந்து தேர்வுகள் வந்து இந்த ரெண்டு வியக்தியில இருக்காங்க. நீங்க 32-40% மட்டும் கிடையாது, ரெண்டு வருஷமா எந்த தேர்வும் நடக்கல. இப்போ இதுதான் வந்து பிரச்சனை. போன வருஷம் குரூப் ஃபோர்ல கொஞ்சம் பேர் போயிருந்தாங்கன்னா அது வேற, எதுவுமே போகாததுனாலதான் என்ன வந்து ஒரு சிக்கல். டிஎன்பிஎஸ்சி குறித்த தேர்வு சந்தேகங்களுக்கும் இந்த 40% இடஒதுக்கீடு குறித்த சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கமும் பதிலும் அளித்தமைக்கு மிக்க நன்றி.